80% வரி செலுத்தாமல் நேரடியாக டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் சட்டவிரோதமாக செயல்பட்ட சுமார் 4000 பார்களில் இருந்து பெறப்பட்ட பணம் யார் குடும்பத்திற்கு சென்றது எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். விடியாதிமுக அரசை கண்டித்து கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்க வலியுறுத்தியும் விடியா ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, ஊழல் மற்றும் அடிப்படை பிரச்சினைகள் உள்ளிட்டவைகளை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி 80% வரி செலுத்தாமல் நேரடியாக டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விற்கப்படுவதாகவும் முறையான அனுமதியின்றி சட்டவிரோதமாக செயல்பட்ட சுமார் 4000 பார்களில் இருந்து பெறப்பட்ட பணம் யார் குடும்பத்திற்கு சென்றது எனவும் கேள்வி எழுப்பினார். 80% அதை ஏமாற்றி நேரடியாக கொண்டு ஒவ்வொரு பிராணிகள் நிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொள்ளது, எத்தனை கோடி கணக்கான கொள்ள பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மிகப்பெரிய கொள்ள இன்னைக்கு பார்த்து சாதாரணமல்ல குழல்ல. அதே போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5500 பார்கள் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு பணம் கட்டி நடத்தக்கூடிய பார்கள் பாத்தீங்கன்னா வெறும் 2000 தான். அதுல முன்ன 3500 2000 இருக்கும். அதுல கிட்டத்தட்ட 3500 பார்கள், 4000 பார்கள் பணம் கட்டாம பேரு கோர்ட்ல போட்டு ஒரு தேவை கிடையாது, கோர்ட்ல கேஸ் இருக்கு சொல்லி போட்டு அந்த 4000 பார்களை இன்னைக்கு அரசுக்கு பணம் கட்டாம நடத்துறாங்க. இந்த பார்கள் அமலாக்கத்துறை ஐடி ரைடு வந்து பூரா எல்லாம் மூடுறாங்க. அப்ப இதுவரை நடந்தது அந்த பணம் எங்க போச்சு, யார் குடும்பத்துக்கு போச்சு? அதிமுக 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி வருவார் எனவும் விடியா ஆட்சியில் காவல்துறை ஸ்டாலினுக்கு அடிமையாக உள்ளது எனவும் விமர்சித்தார். இன்னும் கூட ஒரு தகவல், இன்னைக்கு செந்தில் பாலாஜி இவ்வளவு பெரிய ஆட்சி உடனே வீட்டுக்கு போக நினைக்கிறாங்க. எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் இன்னைக்கு 200 தொகுதி மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார். அப்படி இருக்க சூழ்நிலை இருக்கு, ஆட்சி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு போலீஸ் துறையில வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ஐஜி இருக்க டேவிட்சன், அவரும் அதே போல உதயசந்திரன் சொல்லி போட்டு ஒரு தினம் இன்னைக்கு வேற துறைக்கு போனாலும் அவர் தான் போற இயக்கிறார். இவன் ரெண்டு பேர் இந்த ஆட்சியை இயக்கிறது ரெண்டு பேர் தான். இந்த ரெண்டு பேர் தான் அத்தனைக்கும் இன்னைக்கு இத்தனை ஒவ்வொரு துறைக்கும் இத்தனை பண கொள்ளை அழிச்சு சாமி கொடுக்கும் போதுனா இதுக்கு இவங்களும் தான் உள்ள. அதிமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் இல்லாத நிலையில் தற்போது விடியா ஆட்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 24 பேர் உயிரிழந்திருப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். கள்ளச்சாராய சாலைகளில் 10 வருஷத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா கொள்கைகளை குறிப்பிலேயே வந்திருக்கு. 10 ஆண்டு காலமாக எதுவுமே இல்ல. ஆனால் இன்னைக்கு யாரு இந்த 22 பேர் 23 பேர் இறந்தது யாருக்காக எழுப்பப்படுத்த? இன்னைக்கு முதலமைச்சர் தானே காரணம், இந்த துறை அமைச்சர் தானே காரணம். ஆகவே இன்னைக்கு இந்த மாதிரி இத்தனை கொத்து கொத்தா சாவு விடுது. விடியா ஆட்சியில் புதியதாக எந்த நல்ல திட்டமும் கோவை மாவட்டத்திற்கு வரவில்லை என்றும் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் கூட தற்பொழுது வரை முடிக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது எனவும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். விடியா அதிமுக அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த திட்டங்களும் 2 ஆண்டு காலமாக நடைபெறவில்லை. இதுவரையிலும் அம்மா அரசு எடப்பாடியார் முதலமைச்சராகக்கூடிய காலத்திலே கொண்டு வந்த திட்டங்கள் தான் இதுவரையிலும் அதை திறந்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். எந்த திட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை. கோவை மாவட்டத்துக்கு எடப்பாடியார் அவர்கள் 50 ஆண்டுகளில் வளர்ச்சி கொடுத்தார்கள், மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு எடப்பாடியார் கொண்டு வந்த அம்மா அரசு கொண்டு வந்த திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டங்கள், ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் எல்லாம் அதையெல்லாம் முடிக்காமல் அத்திக்கடி திட்டம் எல்லாம் இன்னைக்கு முடிக்காமல் இன்னும் காலம் தாழ்த்தும்